It's Dan, right? Dan. Feel the options of potentially joining God. Hello friends, இன்னைக்கு நாம 2018 ரிலீஸ் ஆன த பேட் நன்கிற பிரிட்டிஷ் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஸ்காட் ஜெஃப்ரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெக்கா ஹிரானி, தாமஸ் மெய்லான், டிஃபானி எலன் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. கான்ஜூரிங் சீரீஸில் செகண்ட் பார்ட்டாக 2018 ரிலீஸ் ஆன த நன்கிற படம் அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் நல்ல சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். படத்தோட ஒன் லைன் சொன்னால் சஸ்பென்ஸ் குறைஞ்சிடும். ஸோ நம்ம நேராக படத்தோட கதைக்கே போயிடுவோம். ஸ்பாயில் அலர்ட் போட்டிருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு லேடி ஒரு சின்ன பையனை வீடியோ எடுத்துட்ருக்காங்க. அந்த லேடி யாருன்னு நமக்கு காட்டலை. அந்த பையன்கிட்ட நீ பலசாலியான ஆம்பளையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் இல்லைன்னு சொல்கிறான். அந்த லேடி திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்குறாங்க. அந்த பையனும் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்படியே இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஒரு பொண்ணு அவள் ரூமில் தனியாக இருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்ட் இவளை சீட் பண்ணியிருப்பான் போல. அவன் ஃபோட்டோவை பார்த்து திட்டிகிட்டு இருக்கா. அவள் ஃபோனுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான். ஃப்ரீயாக இருந்தால் வாங்களேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறான். இவளும் மூட் அவுட்டாக இருந்ததால் ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு வரேன்னு சொல்லி அவன் வீட்டுக்கே போயிடுறான். வீட்டுக்கு வந்தவளை நேரில் வந்து பார்க்காம மெசேஜ்லேயே உள்ளவா, அங்கே உட்காரு, இங்கே உட்காருன்னு சொல்கிறான். கடுப்பானவ நீ இப்போ வெளியே வரியா இல்லை நான் கிளம்புவான்னு கேட்குறா. பட் அவன் வர மாதிரியே இல்லை. இது வேலைக்காகாதுன்னு வீட்டை விட்டு கிளம்புறான். பட் வீட்டோட மெயின் டோர் பூட்டி இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக முடியல. இவனும் வரமாட்டான். அந்த வீடு சிட்டிக்கு அவுட்டரில் கிட்டத்தட்ட சுற்றி காடாக தான் இருக்குது. ஸோ சிக்னலும் சரியாக கிடைக்கல. பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ணுறா. அப்போ அவள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறா, அங்கே கருப்பு ட்ரெஸ்ஸில் ஒரு நன் நிற்கிறா கையில் கத்தியோட. தப்பிக்க முயற்சி பண்ணுறா, ஆனால் அந்த நன் இவளை கொன்றுது. இப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பேர் ஏஷா. அவள் ஃப்ரெண்டு ஈமோஜன் கூட சேர்ந்து ஒரு பாரில் செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்கா. அடுத்த நாள் காலையில் அவள் அம்மா இவளை நல்ல டோஸ் விடுறாங்க. ஹீரோயினோட அப்பா அவங்க கூட இல்லை. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுற ஏஷா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிப்பில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு அவங்க அம்மா அவளை ஒரு ட்ரிப்புக்கு அனுப்புகிறாங்க. அந்த வாரம் வீக்கெண்டை ரிலாக்ஸ் பண்ணலான்னு கென்ட்டுங்கிற ஊருக்கு போகிறாள். ரயில்வே ஸ்டேஷனில் டான்னு ஒருத்தர் இவளை ரிசீவ் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது எந்த வீடுனா, ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை நான் கொலை செய்யும்ல அதே வீடு. ஊருக்கு வெளியில் காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க இந்த வீடை. அக்கம் பக்கத்தில் வேற எந்த வீடும் இல்லை. டான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசானவராக இருக்காரு. அவர் ஏஷா கிட்ட ரொம்ப கனிவாக பேசுகிறாரு, அன்பாவும் நடந்துக்கிறாரு. அடுத்த நாள் ஏஷா காலையில் ஜாகிங் போயிட்டுருக்கா. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏஷாவும் பழசெல்லாம் மறந்து தன்னோட கவலையெல்லாம் இறக்கி வச்சுட்டு போயிடணும் தான் தனியாக வந்திருக்கா. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ ஈமோஜன் கால் பண்ணுறா. இந்த வீக்கெண்டும் மீட் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு தயங்குற ஏஷா சரி ஓகே வான்னு வீட்டு அட்ரஸை அனுப்பிடுறா. ஜாகிங் முடிச்சுட்டு திரும்பி போகிற வழியில் ஒரு சர்ச்சை பார்க்குறா ஏஷா. உள்ளே யாருமே இல்லை. பட் லைட்லாம் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஆள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவள் பின்னாடி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட நான் நிற்கிறா. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. மாடியில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. யாரோ ஆள் தான் நிற்கிறாங்கன்ட்டு இவள் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த உருவம் அங்கேருந்து போயிடுது. இப்போ தான் இவளுக்கு லைட்டாக பயம் வருது. உடனே சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறா. வெளியில் டேனை மீட் பண்ணுறா. சர்ச்சுக்குள்ளே நடந்ததை சொல்கிறா. அதுக்கு டான் இந்த சர்ச்சில் யாருமே இல்லைன்னு இனிமேல் இங்கே வர வேணான்னு சொல்லி ஏஷாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். அந்த சர்ச் ரொம்ப வருஷமாக பூட்டி தான் இருக்குது. நிறைய பொண்ணுங்க நன்னா மாறுறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வருவாங்கன்னு சொல்கிறான். இவங்க வீட்டில் இருக்கிற ரூம்ஸை தான் டேன் அம்மா அந்த பொண்ணுங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் டேனும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சிட்ருக்கான். ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேனு நைட் வெளியே போகிறதால தன்னோட குட்டி பொண்ணை பார்த்துக்க முடியுமான்னு ஏஷா கிட்டே கேட்குறான். ஒன்றும் பயப்படாத, அவள் வெளியவே வரமாட்டா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். இவளும் ஓகே நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அந்த வீட்டில் இன்னொரு பொண்ணும் தங்கியிருக்கிறதா காட்டுறாங்க. அவள் பேர் டில்டா. ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவ. அவளும் ஏஷா மாதிரி ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கா. டான் ரெண்டு பேரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு. ஏஷா ஹாலில் தனியாக மியூசிக் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்ட் ஈமோஜன் இன்னும் 2 hoursல வந்துடுவேன்னு மெசேஜ் பண்ணுறா. வீட்டுக்கு வெளியில் டில்டாவை யாரோ துரத்துறாங்க. டில்டா கிச்சன்ட இருக்கிற ஒரு கண்ணாடி கதவை தட்டி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. மியூசிக் சவுண்ட் அதிகமாக இருக்கிறதால ஏஷாக்கு எதுவும் கேட்கல. ஒரு கட்டத்தில் அந்த நன் டில்டாவை கத்தியால் குத்தி கொண்டுடுது. கொஞ்ச நேரத்தில் வீட்டோட மெயின் டோரை யாரோ தட்டுறாங்க. டில்டா தான் வெளியே நிற்கிறான்னு நினச்சி கதவை திறக்க போகிறா ஏஷா. வெளியிலேருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க. அது டில்டா இல்லைன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் யார், என்ன வேணும்னு கேட்குறா.
அந்த லேடி தன்னோட பேரு சிஸ்டர் கிறிஸ்டியான்னு சொல்றாங்க. கடவுளை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு கதவை தரேன்னு சொல்றாங்க. இப்பதான் கேமராவை வெளியில காட்டுறாங்க. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட நன் தான் வெளியில நின்று பேசிட்டு இருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி உள்ள விடுறதுன்னு யோசிச்சு ஏஷா கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஏஷாவை கதவை திறக்க வைக்கணும்னு ஏதேதோ காரணம் சொல்லுது. ஆனா அது எல்லாத்தையும் ஏஷா சமாளிச்சு கதவை திறக்காமலே இருக்கா. கடைசியா வெளியே ரொம்ப குளிருது, கதவை தரேன்னு சொல்லுது. அப்பயும் ஏஷா இது ஏன் வீடு இல்லை, சோ சாரி கதவை திறக்க முடியாதுன்னு போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நன் திரும்ப கதவை தட்டுது. இந்த தடவை எங்கிட்ட குக்கீஸ் இருக்கு, கதவை தரேன்னு சொல்லுது. ஏஷா எரிச்சலாயிடுறா. கதவை திறக்க முடியாது, ப்ளீஸ் நீங்க இங்கேருந்து போங்கன்னு சொல்லிடுறா. அந்த நன் அப்படியே அமைதியா இருக்கு. ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோன்னு ஏஷா நினைக்கிறா. வீட்டுல தனியா தான் இருக்கியான்னு கேக்குது அந்த நன். ஏஷா ரொம்ப கடுப்பாயிடுறா. கதவை திறக்க முடியாது, வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்கன்னு சொல்றா. நீ இப்ப தனியா தான் இருக்க, ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கன்னு அந்த நன் சொல்லுது. இப்பதான் ஏஷாவுக்கு பயம் ஆரம்பிக்குது. சரி நான் குக்கீஸை கதவு கிட்ட வைக்கிறேன், நீ எடுத்து சாப்பிடு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த நன் அங்கிருந்து போயிடுது. மாடி ரூம்ல இருக்கிற அந்த குழந்தைய பார்க்க போறா ஏஷா. ரூம்குள்ள போறதுக்குள்ள அவளுக்கு டான் கிட்ட இருந்து கால் வருது. டான் கிட்ட நடந்ததை சொல்றா. திரும்ப வந்தா போலீஸ்ட சொல்லிடுவேன்னு சொல்றான் டான். டென்னிஸ் கிரவுண்ட்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணுன்னு ஹெல்ப் கேக்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா ஏஷா. டென்னிஸ் கிரவுண்டுக்கு போய் லைட் தேடிட்டு இருக்கா. இந்த கேப்ல ஈமோஜன் அந்த வீட்டுக்கு வரா. கதவு திறந்திருக்கதால உள்ள வந்து ஏஷாவை தேடுறா. திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து மியூசிக் சிஸ்டம் பிளே ஆக ஆரம்பிக்குது. அங்கதான் ஏஷா இருக்கான்னு நினைச்சிட்டு ஈமோஜன் அந்த ரூம்குள்ள போறா. போனா அங்கேயும் யாரும் இல்லை. சரி ஏஷாக்கு மெசேஜ் பண்ணுவோன்னு ஃபோன் எடுக்கிறா. அப்ப அந்த ரூம்குள்ள அந்த நன் வந்து இவ பின்னாடி நிக்கிது. அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. ஒரு வழியா சுவிட்ச் பாக்ஸை கண்டுபிடிச்சு லைட்டை ஆஃப் பண்றா ஏஷா. திடீர்னு லைட்ஸ் எல்லாம் அதுவும் ஆன் ஆக ஆரம்பிக்குது. யாரோ இங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு யாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. பட் எந்த பதிலும் இல்லை. இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்னு போலீஸ்க்கு கால் பண்றா. ஆனா சிக்னல் சரியா கிடைக்காம கால் கட் ஆயிடுது. வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிக்கிறா. திரும்பி பார்த்தா லிவிங் ரூம்ல இருந்த ஒரு பொம்மை ஹால்ல இருக்கு. சரி ரொம்ப யோசிக்க வேண்டான்னு லைட்டை அமத்திட்டு திரும்புறா. அப்போ ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. மெதுவா உள்ள போறா. அங்க டிவில ஓபனிங் சீன்ல ஒரு பையனை ஒரு லேடி வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. டிவியை யாரு ஆன் பண்ணியிருப்பாங்கன்னு மிரண்டு போயிடுறா. டேபிள் மேல அந்த சிடி பவுச்சை எடுத்து ஓபன் பண்ணா சிடி உள்ளதான் இருக்கு. ஷாக்குக்கு மேல ஷாக். சிடி போடாம எப்படி அந்த வீடியோ ஓடுதுன்னு பயப்படுறா. டக்குன்னு டிவியை ஆஃப் பண்ணிட்டு யோசிக்கிறா. வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திருப்பியும் மறுபடியும் அந்த நன் தான் வந்திருக்கு. இப்போ என்ன கதை சொல்லுதுன்னா, தன்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, கதவை தர ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இந்த தடவை ஏஷா கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசிடுறா. சரி உனக்கு கால் தானே பண்ணணும், நம்பரை கூட நானே பண்ணுறேன்னு சொல்கிறா. ஜூனானு ஒருத்தர் பேரை சொல்லி நம்பரை கொடுக்குது. பழைய சர்ச் கிட்ட சிந்தி லேம் கார் ரிப்பேர் ஆகி மாட்டிக்கிட்டாங்க, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த நன் சொல்ல சொல்லுது. ஏஷா நம்பரை டயல் பண்ணுறா. அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த நன் முதல்ல அது பேரை கிறிஸ்டியன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இப்போ சிந்தி லேம்னு சொல்லியிருக்கு. கன்ஃபார்மாக அந்த நன் போய் சொல்லி ஏதோ பிளானோட தான் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறா ஏஷா. ஏன் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு கேட்குறா. அதுக்கு அந்த நன், நான் கிறிஸ்டியான்கிற பேரை மட்டும்தான் சொன்னேன், சிண்டி இல்லாம்னு சொல்லவே இல்லைன்னு பொய் சொல்லுது. இதுக்கிடா வம்பு, உனக்கு என்ன ஃபோன் தானே பண்ணணும்னு ஏஷா கால் பண்ணுறா. யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. பேசிட்டு கதவு கிட்ட வரா. நன் கிட்ட அவங்க இன்னும் ஒன் ஹவர்ல வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றா. அந்த நன் எதுவுமே பேசாம நிக்கிது. ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. நீ ஏன் கால் பண்ணலன்னு நன் கேக்குது. அதுக்கு ஏஷா, நான் கால் பண்ணேன், நான் பேசினது நீ தான் கேட்ட இல்லன்னு சொல்றா. நான் கொடுத்தது ஃபேக் நம்பர், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பொய் சொல்லுவேன்னு அந்த நன் கோபத்துல கத்துது. அதுக்கு மேல ஏஷாவால சமாளிக்க முடியல. தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் ஒரு டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அந்த நன் விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா ஏஷா பயந்து போய் அந்த டேபிளுக்கு கீழேயே ஒளிஞ்சுக்கிறா. அப்ப ஈமோஜன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னு சொல்றா. வெளியவே இரு, அங்க ஒரு ஆபத்தான லேடி இருக்கா, கேர்ஃபுல்லா இருன்னு ரிப்ளை அனுப்புறா ஏஷா. எப்படியாவது ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டா தப்பிச்சிடலாம்னு மறுபடியும் டோர் கிட்ட போறா. அந்த நன் தான் கதவு கிட்ட நிக்கிது, வேற யாரும் இல்லை. இந்த தடவை அந்த நன் ரொம்ப சாஃப்டா பேசுது. நான் செஞ்சதுக்கெல்லாம் சாரி, உன்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னேன். நீ பெரிய டேஞ்சர்ல இருக்க, உன் வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கான், அவன் உன்னை கொன்றுவான், அதனால வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியே வான்னு சொல்லுது. ஏஷாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வெளியே போய் ஃப்ரெண்டை பார்க்கலானா இந்த நன் வேற இங்கேயும் நிற்கிதேன்னு பயப்படுறா. இந்த வீட்டில் இப்போ எந்த ஆம்பளையும் இல்லை, ஒரு குழந்தை தான் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அந்த நன், இங்கே எந்த குழந்தையும் இல்லை, ஒரு ஆம்பளை தான் இருக்கான், நீ அந்த குழந்தைய நேரில் பார்த்துருக்கியான்னு ஏஷாவையே குழப்பி விட்டுருது. சரி நாமளே போய் பார்த்துருவோன்னு அந்த ரூம்க்கு போறா. அங்கே ஈமோஜன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கா. மிரண்டு போற ஏஷா தன் ஃப்ரெண்டை காப்பாத்தியே ஆகணும்னு வேற வழி இல்லாமல் போய் கதவை திறந்துடுறா. அந்த நன் வீட்டுக்குள்ளே வந்து கதவை பூட்டிடுது. அப்போதான் அந்த நன்னை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த வீட்டு ஓனர் டான் தான். அது ஏஷாவால் நம்பவே முடியல. ஏன் இப்படி பண்ணுற டான்னு கேட்குறா.
டான் கத்தி எடுத்து ஏஷாவை கொல்ல வரான். ஏஷா ஈமோஜனை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக போறா. ரொம்ப முயற்சி பண்ணியும் ஏஷாவால் மட்டும்தான் வெளியே போக முடிஞ்சுது. ஈமோஜன் டான் கிட்ட மாட்டிக்கிறா. ஈமோஜனை தூக்கு கயிற்றுல தொங்க விட்டு கொன்னுடுறான் டான். யாராவது காப்பாற்றுவாங்களான்னு ஓடுறா. அந்த காட்டுக்குள்ள ஒருத்தவங்க கூட இல்லை. வேற வழி இல்லாமல் அந்த சர்ச்சுக்குள்ள போயிடுறா. உள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் பொண்ணுங்களோட போட்டோஸ். கடத்தப்பட்ட மாதிரி, கொலை பண்ண மாதிரி இருக்கு. அந்த சின்ன பையனோட வீடியோ இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோல ஒரு வயசான நன்னை யாரோ ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஃபாலோ பண்ணவங்கள பார்த்தோன்னே அந்த நன் ஃபஸ்ட்டு கோவப்பட்டு கத்துறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஏஷாவுக்கு புரியுது டேனுக்கு தான் ஏதோ நடந்திருக்குன்னு. டேன் சர்ச்சுக்கு வந்துடுறான். ஏஷா இந்த தடவை டேனை டைவர்ட் பண்ணி பேசி சமாளிக்கலாம்னு பார்க்குறா. ஆனால் டேனோட கன்னத்தை தொடும்போது அவனுக்கு அந்த நன்னோட ஞாபகம் வந்து ஏஷாவை கத்தியால் குத்திடுறான். ஏஷாவும் செத்துருவான்னு நினைப்போம். ஆனால் அவன் சர்ச்சுக்கு வெளியே வந்து மெயின் டோரை லாக் பண்ணிடுறான். டேனால் வெளியே வர முடியல. ஏஷா போலீஸ்க்கு கால் பண்ணுறா. போலீஸ் இந்த தடவை இடத்த கரெக்டாக ட்ராக் பண்ணிடுறாங்க. வந்து உங்களை காப்பாற்றிடுவோன்னு சொல்கிறாங்க. சர்ச்சில் டேன் கதவை தட்டிக்கிட்டே அங்கேயே உட்காந்துடுறான். இங்கேயே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் நமக்கு முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது டேனை பற்றி தான். ஓப்பனிங் சீனில் காட்டுற வீடியோ 1974 எடுத்திருப்பாங்க. அந்த சின்ன பையன்தான் டேன். சர்ச்சுக்கு நன் ப்ராக்டிஸ்க்கு வர சில பொண்ணுங்களை டேனோட அம்மா வாடகை ரூமில் தங்க வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு தான் 1974 டேனை வீடியோ எடுத்திருக்கோம். அவனை அப்யூஸ் பண்ணவும் செஞ்சுருக்கோம். இது டேனை ரொம்ப பாதிச்சிருக்கு. கிளைமேக்ஸில் காட்டின ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2004 போட்டிருக்கோம். அதாவது 30 கழித்து டேன் அந்த நன்னை கண்டுபிடிச்சி அவங்கள கொன்றுருப்பான். அதிலிருந்து தான் நிறைய பொண்ணுங்களை நன் ட்ரெஸ் போட்டு அவங்கள கொன்று ஒரு சீரியல் கில்லராக மாறியிருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.